அமைதி புரட்சியின் அன்பு வணக்கம் மின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இந்திய அரசின் கட்டுப்பாடு இந்தியாவில் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அளவிற்கு இ என்று சொல்லப்படுகிற மின் வர்த்தகம் நடைபெறுகிறது ஸ்மார்ட் போன் என்று அழைக்கப்படுகின்ற திறன்பேசியின் பெருக்கத்தாலும் இணையதள பயன்பாட்டின் அதிகரிப்பாலும் இது அடுத்த ஆண்டு முப்பது சதவீத வளர்ச்சியை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒரு அசாதாரண சூழல் நிலவும் இக்காலகட்டத்தில் நம் இந்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பினை இந்தியாவில் இயங்கும் இ காமர்ஸ் கம்பெனிகளுக்கு அதாவது மின் வர்த்தக நிறுவனங்களுக்கு தெரிவித்திருக்கிறது அது என்னவென்றால் நம் இந்தியாவில் மின் வர்த்தகம் அதாவது ஆன்லைன் மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தப்படும் எந்த சேவையாக இருந்தாலும் எந்த பொருட்களாக இருந்தாலும் அது எந்த நாட்டில் தோற்றம் கொண்டது என்று அதாவது அந்த பொருளின் கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜினை குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் தயாரித்த பொருட்களையும் சேவைகளையும் தனித்து பிரித்து அந்நிறுவனத்தின் வலையதடங்களில் பார்க்கும் வசதியை தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அதாவது இந்திய அரசின் உள்துறை வணிகம் மற்றும் தொழில் வளர்ச்சித்துறை இந்தியாவில் இயங்கும் அனைத்து பன்னாட்டு மின் வர்த்தக நிறுவனங்களுடனும் நடத்திய கலந்தாய்வில் இதனை தெரிவித்தது மட்டுமல்லாமல் சுற்றறிக்கையையும் அந்நிறுவனங்களுக்கு சட்டப்பூர்வமாக அனுப்பியுள்ளது இவ்வாறு செய்வதின் நோக்கம் என்னவென்றால் நாம் சீனப் பொருட்களை நேர்முகமாக நிராகரித்தாலும் வேற்று நாட்டவரின் வழியில் சீனப் பொருட்களை பன்னாட்டு மின் வர்த்தக நிறுவனங்கள் இந்தியாவில் சந்தைப்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்திய அரசின் இந்த அறிவிப்பின் காரணமாக சில நிறுவனங்கள் தங்கள் இணையதளத்தில் சந்தைப்படுத்தும் பொருட்களின் உற்பத்தியின் தோற்றம் எந்த நாடு என்பதை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் நூறு ரூபாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் மலிவாக பொருட்கள் கிடைக்கிறது என்பதற்காக நம் நாட்டு ராணுவ வீரர்களையும் நம் சகோதரர்களையும் மிருகத்தனமாக அடித்துக் கொன்றவர்களுடன் வணிகம் செய்வதா சாத்தியமே இல்லை சுதேசிய பொருட்களை பயன்படுத்துவோம் இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்ததாக பதியுங்கள் காணொலி தொடர்பினை நண்பர்களுக்கு பரப்புங்கள் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் அதாவது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி